நீலகிரி மாவட்டம் பந்தலூரை அடுத்து சேரம்பாடி செக்போஸ்ட் பகுதியில் டாண்டி தோட்ட தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் பாக்கியநாதன் இணைப்பில் இருக்கிறார். பாக்கியநாதன், அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. தொழிலாளர்களின் இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு சம்பள உயர்வு வழங்கப்படாது முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. அதாவது பேச்சுவார்த்தையில் வந்து இவர்களுக்கு வந்து 431 ரூபாய் சம்பளம் தற்போதைக்கு வழங்க வேண்டும். இது வந்து கிட்டத்தட்ட 7 மாதமாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த சம்பள உயர்வை வழங்குவதற்கு தோட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக தொழிலாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இங்கு அரசு தேயிலை தோட்டமான டான்டி தேயிலை தோட்ட கழகம் தாயகம் திரும்பிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக வழங்கப்பட்டது. அந்த தோட்டங்களில் யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி என்று சொல்லி பல இடங்களை வனத்துறைக்கு நிர்வாகம் ஒப்படைத்து வருவதையும் தொழிலாளர்கள் கண்டித்து வருகின்றனர். அத்துடன் இங்குள்ள தற்காலிக தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காமல் உள்ள நிலையில் அவர்கள் வேலையின்றி தவித்து வருவதாகவும் தேயிலை தோட்டங்களை மூடுவதை தவிர்த்து தற்காலிக தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், சம்பள உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாக்கியநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.